அவன் வந்து தனக்கு தன்னுடைய தன்னுடைய மித்திரனுக்கு வந்து உபதேசம் கொடுக்குறான் என்னன்னுட்டு ஸோ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா புண்ணியகி அதாவது ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறான் இந்த பரிசுத்தமான இந்த இந்த கிழங்குகளாலும் பழங்களாலும் ஒரு நல்ல ஜீவனத்தை வந்து நம்ம நடத்திக்கலாம் எழுந்துக்கோ காற்று காட்டுக்கு போயிடலாம் அங்கே வந்து வாடாமல் இருக்கிற அந்த இலைகள் அந்த தளிர்களினால் ஆனால் ஒரு படுக்கையில் படுத்துக்கலாம் அந்த காட்டில் வந்து ரொம்ப அல்பர்களாகவும் ரொம்ப அவிவேகிகளாகவும் அந்த பணங்கிற ஒரு வியாதியினால் தன்னுடைய நிலையை மாற்றி கொண்ட பணக்காரர்களினுடைய பெயர் கூட நம்ம காதல விடாது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட காட்டுக்கு போய் நம்ம செட்டில் ஆகிடலாம் இங்கே எதுக்கு இருந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தை அடைந்த ஒரு ஒரு புருஷன் அவனுடைய மித்திரனுக்கு ஃப்ரெண்டுக்கு உபதேசம் பண்ணுறான் புரியுதா ஸோ புண்ணியகி பரிசுத்தமான மூலபலைகி மூலபலங்கிறது அந்த கிழங்குகளாலும் பழங்களாலும் பிரணயினீம் விறத்திம் அதுனா குருஷ்வ பிரணயினீம் விறத்தீம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு 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 பரம சுக சுகாவகத்த வகதையாக பிரியத்தமாம் ரொம்ப வந்து ஒரு சுககரமான ஒரு விறத்தி பிரணயினி விறத்தினா அந்த ஜீவனத்தை அதுனா இப்பொழுது குருஷ்வ நீ வந்து நீ நீ வந்து குருஷு கு குருஷ்வ செய்யி நீ வந்து இப்போது வந்து நீ வந்து அதை செய்யே அப்படின்னு சொல்றான் ஃப்ரெண்டுக்கு மேலும் என்ன அப்படின்னா பூஷையாம் நவ பல்லவைஹி உத்திஷ்ட யாவக வனம் வனம் யாவக எழுந்துக்கோ உத்திஷ்ட எழுந்துக்கோ நம்ம வனம் யாவக நம்ம காட்டுக்கு போகலாம் ஏன் அங்கே போகலாம் அப்படின்னா நவ புதிய அந்த துளிர்களால் அக்ருபனைகி கிருபணாக அப்படின்னாலே கஞ்சோங்கிற ஒரு அர்த்தம் இந்த இடத்துல அக்ருபனைகி அப்படிங்கிறதுனால வாடாதவைகளால் வாடாமல் இருக்கின்ற வேணால் வாடி போயிடுத்து பு புல்லெல்லாம் வாடி போயிடுத்து அப்படின்னா காஞ்சி போன புல்ல படுக்க முடியாது குத்தும் உடம்ப ஸோ இங்கே வந்து அக்ருபனைகி நவபல்லவைகி அக்கிருபனைகி புதிய அந்த துளிர்களால் மேலும் அக்ருபனைகி வாடாதவைகளால் பூஷையாம் அந்த பூமியில் படுக்கையை செய்து கொள் உத்திஷ்ட எழுந்துக்கோ மனம் யாவக போயிடலாம் அங்கே அப்படிங்கிறான் மேலும் அங்கே என்ன அப்படின்னா எத்தனைனா எங்கு எங்குனா அந்த காட்டில் குத்ரானாம் இந்த அல்பர்களும் அவிவேக மூட மனசாம் விவேகம் இல்லாத ஒரு மோகமடைந்த மனதை உடையவர்கள் சரியா அப்படி இருக்கிற இங்கே வந்து கீழே என்ன போட்டுருன்னு தர்றதுனா அவிவேகன அப்படின்னா அஜ்ஞானேன மூடானி மூடானினா கர்த்தவிய அகர்த்தவிய விசாரசூன்யானி அப்படி இருக்க உடைய அப்படி இருக்கிற மனசோடு இருக்கிறவா ஸோ எத்தனை எங்கு எந்த காட்டில் குத்ரா அல்பர்களும் அவிவேக மூட மனசாம் விவேகம் இல்லாததால் மோகமடைந்த ஒரு மனதை உடையவர்களும் மேலும் என்ன சதா எப்பொழுதும் வித்தம் வித்தம்னா பைசா பணம் என்கிற வியாதி அந்த வியாதியினாலே விகாரம் ஒரு விபரீதமான விஹ்வல ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஹ்ஃபலங்கிறது ஒரு விகாரபாவம் விஹ்வலாங்கிறது விகலா ரொம்ப கிளாரிட்டியே இல்லாதன்னு அர்த்தம் சரியா அப்படி இருக்கின்ற கிராம் பேச்சையுடைய ஈஸ்வரானாம் ஈஸ்வராங்கிறது இங்கே வந்து பணக்காரர்கள் அந்த பணக்காரர்களுடைய நாமாபி பெயர் கூட நஷ்ருதே எங்கு வந்து கேட்கப்படாதோ நம்ம போய் இவா கிட்ட வந்து ஏன்னா இப்போ இந்த சாப்டரே வந்து உங்களுக்கு யாச்சனாபதி தானே சோ அவ கிட்ட போய் நமக்கு வந்து இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு பதில் ஏன்னா வந்து உபதேசம் செய்கிற அந்த பர்சன் அந்த புருஷனுக்கு வந்து அவனுக்கு விவேக புத்தி வந்துருத்தும் அவனுக்கு வைராக்கியம்ங்கிறது வந்துருத்தும் இந்த மாதிரி யாசிச்சு இருக்கிறதோ இது எதுவுமே வந்து நித்திய சுகம் இல்லை அப்படின்னு அவன் தெரிஞ்சுன்னுட்டான் தெரிஞ்சதுனால அந்த வைராகிய ஸ்தித்தியை அடையாத ஒரு புருஷனை பார்த்து இதெல்லாம் சொல்கிறான் நீ இந்த மாதிரி உனக்கு என்ன உன் ஜீவனத்தை நடத்தணும் இந்த பிராணனை வந்து இந்த இந்த சரீரம் வச்சுட்டுருக்கிற அளவுக்கு வச்சுட்டுருக்கிற காலம் வரைக்கும் உனக்கு வந்து அந்த சரீர போஷகம் சரீர போஷகம்ங்கிறது அந்த சரீரத்துக்கு வேண்டியான ஜீவனத்துக்கு வேண்டியான சாப்பாடு தங்குற இடம் தண்ணி எல்லாம் இது எல்லாமே வந்து உனக்கு எங்கே கிடைக்க போகிறது காட்டில் கிடைக்கிறது அப்படி இருக்கும்போது இன்னும் இங்கே இருந்துட்டு ஏன் வந்து இந்த பணக்காரர்களிட்ட யாச்சனா இருக்கணும் தேவையே இல்லை அங்கே வந்துடு அப்படின்னு உபதேசம் பண்ணுறான் ஃப்ரெண்டுக்கு ஸோ அடுத்தது வந்து இருபத்தேழாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா பலம் ஸ்வேச்சாலபியம் பிரதிவனம் அகேதம் க்ஷிதிருஹாம் பயஹஸ்தானே ஸ்தானே சிஷிரமதுரம் புண்ணியசரிதாம் மிருது மிருது ஸ்பர்ஷா ஷையா சுலலித லதா பல்லவமயி சகந்தே சந்தாபம் ததபி தனினாம் துவாரி கிருபணாக ஸோ வந்து அதாவது திருப்பி இதே தான் இந்த முந்தின ஸ்லோகம் தான் வேறு விதமாக சொல்கிறார் இந்த காட்டில் உள்ள மரங்கள் வந்து அதில் வந்து இஷ் அதுலேருந்து நமக்கு இஷ்டப்படி பழங்கள் கிடைக்கின்றன அப்புறம் புண்ணிய நதி நல்ல நதி சரித்து இருக்குது அதுலேருந்து நல்ல சில்லுன்னு ஜில்லுன்னு இருக்கிற ஜலமும் கிடைக்கிறது எல்லா இடத்துலையும் அதே மாதிரி லதா பல்லவங்கள் இருக்குது அந்த கொடி அதுக்கப்புறம் அந்த அதில் பூக்குன்ற அதில் இருக்கிற இலைகள் இல்லைன்னா கிராஸ் அது அவைகளினால் செய்யப்பட்ட ஒரு சாஃப்டான படுக்கையும் அங்கே இருக்குது அப்படி காட்டில் வந்து அவ்வளவு சௌகரியம் இருக்கும்போது இந்த கிருபணாகாங்கிறது இங்கே வந்து ஏழைகள்ங்கிற ஒரு அர்த்தம் தனம் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து இந்த பணக்காரனுடைய தனினா சந்தாபம் எதுக்கு அவ துவாரி அவ வாசலில் நின்றுண்டு இந்த ஏழைகள் பணக்காரனுடைய வாசலில் போய் நின்றுண்டு கஷ்டங்களை வந்து ஏன் சகிச்சுக்கணும் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் வந்து ஃப்ரெண்டு வைராக்கியம் அடைந்த ஃப்ரெண்டானவன் அவனுடைய வைராகியம் அடா அடையாத ஒரு ஃப்ரெண்டுக்கு உபதேசம் இந்த ஸ்லோகத்தில் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவனுக்கு ஃப்ரீயாக காட்டில் எல்லாம் கிடைக்கும்போது எதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பணக்காரன் வீட்டு வாசலில் போய் இதை வந்து இவன் வந்து கஷ்டப்படணும் சி இந்த ச இந்த பத்து ஸ்லோகமே வந்து உங்களுக்கு வந்து யாச்சனா பற்றி அதனுடைய தூஷணம் பற்றி தானே ஸோ அதையதான் தான் முக்கால்வாசி அந்த யாசிக்கிறதுனால என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிறா அந்த கஷ்டத்துலேருந்து வெளிவரது எப்படி அப்படிங்கிறது சில ஸ்லோகங்கள் சில ஸ்லோகங்கள் வந்து அந்த இப்பு இப்படி கஷ்டப்பட்டு இவ வந்து நித்திய சுகத்தை அடையறா இல்லை இல்லைல்ல அனித்திய சுகம் தானே அப்படின்னு சில ஸ்லோகங்கள் ஸோ வந்து இதில் என்ன அப்படின்னா பிரதிவனம் ஒவ்வொரு காட்டிலும் க்ஷிதிருஹாம் க்ஷிதிருஹாம் க்ஷிதிங்கிறது பூமி அந்த பூமியிலேருந்து வளரதுனால அதுக்கு வந்து மரம் சரியா க்ஷிதிருஹாக க்ஷித்தியாம் ரோஹந்தி இது க்ஷிதிருஹாக சரியா பூ மரங்கள் அந்த மரங்களினுடைய அதனுடைய சஷ்டி அது பகுவச்சனம் ஸோ மரங்களினுடைய பலம் பல அந்த பழம் அந்த பழமானது ஸ்வேட்சாலப்யம் யாரும் வந்து தடுக்க போகிறதில்லை அது வந்து ஏன்னா காட்டில் இருக்கிற ம மரம்ங்கிறதுனால அதனுடைய உரிமை வந்து வேறு யாரும் கொண்டாட போகிறதில்லை அவ நம்ம யார் வேணால் போய் அந்த பழத்தை எனி டைம் எவ்வளோ வேணால் பறிச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிரதிவனம் ஸ்வேச்சாலப்யம் க்விதிருகாம் ஸ்வேட்சாலப்யம் பலம் அந்த பழம்ங்கிறது பழங்கள் இந்த மரங்களிலிருந்து எப்பொழுது வேணால் வந்து நம்ம இஷ்டப்படி பறிச்சுக்கலாம் ஸ்தானே ஸ்தானே ஒவ்வொரு இடத்திலும் புண்ணிய சரிதாம் அந்த புண்ணிய நதிகளினுடைய சிஷிர மதுரம் ரொம்ப குளிர்ந்ததுமான ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கின்ற மதமான அந்த ஜலமும் ஜலமும் கூட கிடைக்கும் புரியுதா ஸோ வந்து இங்கே பிரதிவனம் அகேதங்கிறது கேதங்கிறது உங்களுக்கு கஷ்டம் அகேதங்கிறது ஒரு சிரமமும் இல்லாமல் சுலபமாக கிடைக்கக்கூடியது அப்புறம் ஸ்தானே ஸ்தானே ஒவ்வொரு இடங்களிலும் பயக அந்த புண்ணிய சரிதாம் பயக அந்த புண்ணிய நதிகளினுடைய சிசிர மதுரம் பயகா பயகாங்கிறது உங்களுக்கு லிங்கம்ங்கிறதுனால சிசிர மதுரம் பயக அந்த ரொம்ப குளிர்ந்த ருஷியுள்ள அந்த பயக ஜலமும் கூட என்ன கிடைக்கிறது அதுக்கப்புறம் என்ன மிருது ஸ்பர்ஷா ஷையா சுலலித லதா பல்லவமயி சுலலிதா சுலலித லதா ரொம்ப மனோகரமான மனதை கவரக்கூடிய கொடியினுடைய பல்லவமயி அந்த துளிரால் செய்யப்பட்டதுமான மிருது ஸ்பர்ஷா ரொம்ப ஒரு மிருதுவாக இருப்பதுமான ரொம்ப சாஃப்டாக இருக்கின்ற ஷையா அந்த படுக்கை இருக்கிறது ததபி அவ்வளவு இருந்தும் இவ்வளவு வந்து நமக்கு சுலபமாக ஒரு பிரயத்தனமும் பண்ணாமல் நமக்கு வந்து இட் இஸ் பீன் சர்வ் அட்டி யுவர் பிளாட்டர்னுவா வா தெரியுமா அந்த மாதிரி நம்ம கையில் கொண்டு வந்து இதெல்லாம் வந்து எடுத்துக்கோ எடுத்துக்கோங்கிறது அதுக்கு வந்து ஒரு இவ்வளோதான் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு லிமிட்டேஷன் வேறு கிடையாது தாதாப்பி இப்படி வந்து ஒரு சௌகரியம் இருந்தும் கிருபணாகா இந்த இந்த ஏழைகள் இந்த கஷ்டப்படுபவர்கள் என்ன பண்ணுறாவா அப்படின்னா தனினாம் துவாரி சந்தாபம் சகந்தே தனி நாம்னா பணக்காரர்கள் அந்த பணக்காரர்களினுடைய துவாரி வாசலில் சந்தாபம் கஷ்டத்தை சகந்தே புரிக்கிறார்களே அந்த கஷ்டத்தை வந்து தாங்கிண்டு அவள் வந்து யாசனா பண்ணின் இருக்காளே எதுக்கு இந்த யாசிக்கணும் இந்த யாசி யாசிக்கிறதுனால அவளுக்கு வந்து எவ்வளவு ஒரு கஷ்டம் அந்த யா யாச்சனாங்கிறது எதுக்கு பண்றா அந்த அந்த ஒரு ரெண்டு ஸ்லோகம் முன்னாடி பார்த்தோமே அந்த உதரதரி அதை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கோசரம் தானே வரம் உதரதரி பூரணாய சுதார்த்தகா ஒரு இருபத்தி மூணாவது ஸ்லோகத்துல பார்த்தோம்னு நினைக்கிறேன் ஆமாம் ஸோ அதை பூர்த்தி பண்ணிக்கிறது தானே அதெல்லாம் உனக்கு சுலபமாக காட்டில் கிடைக்கிறதே எதுக்கு வந்து இங்கே கஷ்டப்படணும் அப்படின்னு கவி சொல்லி முடிக்கிறார் அடுத்தது வந்து இருபத்தெட்டாவது ஸ்லோகம் எே வர்த்தன் தனபதிப்புர்த்தனா துக்கபாஜ்பம் தததி விஷய ஆட்சேபர்யா தஃூரித்த வாசராணி ஸ்மரம் தியானட்சேதே சிரி குகர அதாவது வந்து இது யாருடைய வார்த்தைகள் அப்படின்னா ஒரு யோகியினுடைய வார்த்தைகள் அதாவது அந்த ஒரு யோகி வந்து குகையில் இருக்கான் படுத்துருக்கும்போது அவன் அவன் அவனோட அந்த யோகியினுடைய வார்த்தைகள் என்ன அப்படின்னா எந்த எந்த மனிதர்கள் வந்து பணக்காரன் ஒன்று எதிர்க்க நின்றுன்னு பிரார்த்தனை பண்ணுறாளோ எவர்கள் வந்து விஷய சுகத்திலிருந்து ஒரு ஒரு அந்த அந் விஷய சுகத்திலேருந்து தன் புத்தியை வந்து திருப்பிக்கிறதுக்கு ரொம்ப நீச்சமாக இருக்காளோ அப்படி இருக்கிற அந்த மனிதர்களினுடைய வாழ்நாளானது அந்த அவளுடைய லைஃப் டைமை பற்றி அவளுடைய லைஃப் ஸ்பேனை பற்றி நான் நினச்சிக்கிறேன் எப்போ நினச்சிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து யோகிக் ஸ்டேஜில் இருக்கேன் அந்த ஒரு குகைக்குள்ளே குள்ளே உட்காந்துட்டுருக்கேன் என்னோடய யோகாவஸ்தையிலேருந்து கொஞ்சம் வெள்ளம் வரும்போது இவன் எல்லாரையும் நான் ஸ்மரிச்சுண்டு உள்ளுக்குள்ளேயே நான் வந்து ஒரு ஒரு புன்சிரிப்பு சிரிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு யோகி வந்து சொல்கிற ஸ்லோகம் இது சரியா ஸோ ஏ வர்த்தனே தனபதி புரக பிரார்த்தனா துக்க பாஜக தனபதி புரக பிரார்த்தனா துக்க ஏ வர்த்தனே தனபதி அப்படின்னா பணக்காரன் அந்த தனபதி புறக அந்த பணக்காரனுக்கு முன்னாடி பிரார்த்தனா பிரார்த்திக்க பிரார்த்திக்கிறது பிரார்த்திக்கிறது என்கிற ஒரு துக்க பாஜக அந்த துக்கத்தை பாஜக அடைந்தவர்களாக ஏ வர்த்தனே எவர்கள் இருக்கின்றார்களோ அதுக்கப்புறம் विषय விஷய ஆட்சேப பியப் ச சல்பத்வம் தததி ஏ மீதி இருக்கிற புருஷா ஏ ச மேலும் இருக்கிற மனிதர்கள் விஷய ஆக்ஷேப அதாவது சுகங்களை அனுபவிக்கிறது அதாவது புருஷாக விஷயாட்சேபே அந்த போக சங்கிரகே பர்யாப்தா தாவன் மாத்திர ஏவ பரியத்தாக நது தத்துவ விசாரா இத்தியர்த்த அதாவது இந்த போகங்கள் விஷயாட்சேபம் அந்த விஷய சுகங்களை அனுபவத் அனுபவம் அனுபவிப்பதில் மாத்திரம் பர்யாப்த புத்தேகே அப்படின்னா இங்கே வந்து நம்ம இப்படி எடுத்துக்கூடாதுதான் விஷய சுகத்தில் எனக்கு பர்யாப்தம் புத்திங்கிற மாதிரி இல்லை விஷய சுகத்தை தான் அதுதான் த எண்ட் ஆஃப் லைஃப் வேர்ல்டு அப்படின்னு நினச்சிக்கிறா பாருங்கோ அந்த விஷய ஆக்ஷேப பர்யாப்த புத்தேகே அந்த போக சங்கரகே விஷயங்களை சங்கர கலெக்ட் பண்ணிக்கிறது அந்த போகத்தை அந்த போகத்தை சங்கிரகம் பண்ணிக்கிறதுல பர்யாப்தாக தாவன் மாத்திரையவே பர்வேஸ்தாகா இது போறோம் இந்த விஷய விஷய சுகங்களை அனுபவிச்சுண்டு பைசாவை சம்பாதிச்சுண்டு நம்ம நிம்மதியா இந்த இந்த லோகத்துல ஜீவனத்தை நடத்தினா போறும் அப்படின்னு நினைச்சுண்டு தத்துவ விசாரே யாருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையோ தத்துவ விசாரத்தை குறிச்சி எவன் மொத்தனுக்கு பிரவருத்தியே இல்லையோ அப்படிப்பட்ட மனுஷன் சரியா ஸோ ஏ எந்த மனிதர்கள் விஷய ஆக்ஷேப்த பர்யாப்த புத்தேகே அல்பத்துவம் தததி அல்பத்வம் ததத்தி அப்படின்னா ஒரு நீச்சத்தன்மையை ததத்தி செய்கிறார்களோ மேலும் என்ன என்ன நீச்சத்தன்மை அங்க அப்படின்னா விஷய விஷயத்த சஞ்சரிச்சுக்கணும் சேகரிச்சுக்கணும் அதுக்கோசரம் நம்ம யாரை வேணா ஹார்ம் பண்ணலாம் யாரை வேணா ஹர்ட் பண்ணலாம் நமக்கு வந்து இந்த சம்சாரத்தில் இந்த பிராணனை வச்சுட்டு இருக்கிற அளவுக்கு நமக்கு வந்து என்னெல்லாம் தேவையோ அதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணுமோ அந்த மாதிரி நீச்சமான காரியம் எது வேணால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு புத்தியோடு இருக்காளே அவா ஸோ அது மேலும் என்ன தேஷாம் வாசராணி ஸ்மரேயம் சரியா தேஷாம் தேஷாம் வாசராணி தியானச்சேதே ஷிக ஷிகரி குஹர கிராவ ஷையா நிஷன்னஹ ஹந்தஸ்புரித ஹசிதம் ஸ்மரேயம் ஸோ வந்து தேஷாம் தேஷாம்ங்கிறது இப்படிப்பட்ட மனிதர்களினுடைய வாசராணி அப்படின்னா நாட்களை வாழ்நாட்களை நான் வந்து என்னன்னா ஸ்மரேயம் நான் ஸ்மரிச்சிக்கிறேன் எப்போ தியான செய்தே என்னுடைய தியானம் வந்து முடிந்த சமயத்தில் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன் கண்டினியூஸா அதுலேருந்து கொஞ்சம் க்ஷண விரகம் இருக்கேன் பாரு அப்போ நான் வந்து எங்க நினைச்சுக்கிறேன் அப்படின்னா எங்க இருக்கேன் நான் அப்படின்னா ஷிகரி குஹர கிராவ ஷையா நிஷன்னக அகம் சிகரி சிகரிங்கிறது மலை பீக்கு அதனுடைய குகரம்ங்கிறது குகை அந்த மலையில் உள்ள சிகரத்தில் உள்ள மலையினுடைய குகரம் குகையில் உள்ள ஷையான படுக்கை கிராமங்கிறது கல் கல்லாலான படுக்கை அந்த கல்லில் நிஷன்னக இருக்கிற நான் அந்தக எனக்கு உள்ளுக்குள்ளேயே ஸ்புரித்தக உண்டான ஹசிதம் சிரிப்புடன் நான் ஸ்மரையம் இப்படி வந்து இதை தான் நித்திய அதாவது ஸ்மரேயம் அந்த ஸ்புரித ஹசிதம்ங்கிறதுனால இப்போ பேசுகிற அந்த யோகிக்கு வந்து இதனால் வந்து ஒரு ஒரு கர்வத்தை அவர் எக்ஸிபிட் பண்ணுறாருங்கிறது இல்லை அது வந்து என்னென்னா தனக்கு உள்ளுக்குள்ளேயே இந்த மாதிரி அவர் வந்து அதை ஸ்மரிச்சுக்கிறார் நினச்சிக்கிறார் என்ன அப்படின்னா இந்த இந்த ஜீவனத்தில் இந்த கடைச்ச இந்த வாழ்நாளை இப்படி வீணாக்கிறாளே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் வர ஒரு இவாழனுடைய துர்தஷை அந்த துர்தஷாவை பார்த்துட்டும் அவருக்கு வட ஒரு சஞ்சாத நிர்வேதக தான் உண்டார ஒரு நிர்வேதம் தானே தவிர அவருக்கு வந்து இதனால் வந்து அவர் வசதி ஐ எம் ஐ எம் மச் இப்போ நிறைய பேர் அப்படி தானே வேதாந்தம் படிக்கிறவா நிறைய பேர் தே ஃபீல் தட் தே ஆர் எலிவேட்டட் தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னு விட்டு மற்றவாளை வந்து பரிகாசம் பண்ணுறது பரிகாசம் பண்ணாலே உனக்கு அங்கே வேதாந்தம் கிடையாது இல்லையா ஸோ இவர் அந்த மாதிரி இல்லை இந்த யோகி அந்த மனசில் வந்து ஒரு செகண்டை நினைச்சுக்கிறார் இவாளை பற்றி சி இப்படி பாவம் இந்த ஜீவராசிகள் இந்த விஷய சுகத்தில் தான் நித்திய சுகம்னு நினச்சிண்டு இந்த பிராணனை வந்து தரிச்சு குறத்துக்கோசரம் என்னென்னா என்னெல்லாம் விஷய விஷய சுகம் சன் சம்பாதிச்சுக்கலாமோ சேர்த்துக்கலாமோ அதுலேயே தன்னுடைய வாழ்நாளை வந்து வீணாக்கின் இருக்கே அப்படிங்கிற ஒரு ஸ்மரண ஒரு செகண்ட் அவருக்கு வேதாம் புரியுதுதான் உங்களுக்கு வந்து இருபத்தொம்போதாவது ஸ்லோகம் ஏ சந்தோஷ நிரந்தர பிரமுதிதாக தேசாம் ந பின்னா முதகா ஏது அந்நே தனலுப் தங்குலதிய திருஷ்ணா ஹத்தம் கசிய ச விதினா கீதக் பதம் சம்பதம் ஹேம மகிமா மேருர் நமே ரோச்சதே அதாவது ரொம்ப அழகான ஸ்லோகம் இது என்ன அப்படின்னா இந்த சம்பத்துன்னு ஒன்று இருக்குல்ல சொத்து பணம் இந்த சம்பத்தானது யார் வந்து யார் வந்து கொஞ்சம் பைசா போரும் எனக்கு ஐ எம் ஹாப்பி ஐ எம் கண்ட் ஐ வாண்ட் டு ரன் அ வெரி கண்டென்டட் லைஃப் ரொம்ப வந்து ஆடம்பர வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருந்தான்னா இந்த சம்பத்தானது அவளை வந்து மாற்ற முடியிறதோ மாற்ற முடியல அவளை அதுக்கப்புறம் யார் வந்து ரொம்ப பணத்தினுடைய ஆசையினால் இன்னும் மேலே மேலே பணம் சேகரிக்கணும் அப்படின்னு வந்து தன்னுடைய லிமிட்லெஸ் விஷஸ் வச்சுட்டு இருக்காள் டிசையர் வச்சுட்டு அவளனுடைய டிசைரை வந்து கம்ப்ளீட்டாக பூர்த்தி பண்ண முடியிறதோ ஏன்னா ஒரு ஒரு வீடு வாங்கினா ரெண்டு வீடு வாங்கணும் ரெண்டு வீடு வாங்கினா நாலு வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தை தான் அந்த சம்பத் வந்து தூண்டி விடுறதே தவிர குறைக்க முடியல அதே சமயத்தில் கண்டன்டடாக இருக்கான் பாருங்கோ இந்த வருஷத்துக்கு நான் நாலு ட்ரெஸ் தான் வாங்கிப்பேன் நாலு துணிக்கு மேலே வாங்கிக்கப்படாது ஒரு ஒரு செருப்புக்கு மேலே ஒரு செட்டு ஷூக்கு மேலே வச்சுக்கப்படாதுன்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன் பிரின்சிபல்டா அவன் அவனை இந்த சம்பத்தானது மாற்றுறதோ மாத்த மாத்துறது இல்லை மாத்த முடியல அதனால இந்த மாதிரி இருக்க வாண்டாங்கிறவாளையும் இது தூண்டு வைக்க முடியல வேணும் வேணுங்கிறவாளையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல இப்போ வந்து எதுக்கு வந்து இந்த சம்பத்துங்கிறத வந்து சிருஷ்டி பண்ணியிருக்கார் மேருமலையில வந்து அந்த தங்கத்தினுடைய மகிமையானது மேருமலையோடு சக்தியற்று நிற்பதால் அதுக்கு என்ன அதனால எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறார் அதாவது மேருமலைங்கிறது ஆன ஒரு மலை

அந்த தங்கத்தோடு இருக்கின்ற மலையானது அந்த தங்கத்தோடு இருக்கிறதுனால தான் அந்த மேருக்கே வந்து ஒரு புகழ் அதனால் யாருக்கு வந்து என்ன பெரிய ஒரு யார் யூஸ் பண்ணுறதுக்கோசம் அந்த மேருமலையை வந்து கடவுள் வந்து சிருஷ்டி பண்ணார் அதனால் எனக்கு மேருவே பிடிக்கலை அப்படின்னு கவி சொல்கிறார் ஸோ ஏ சந்தோஷ நிரந்தர பிரமுதிதாக தேஷாம்ன பின்னா முத ஏ நான் எந்த மனிதர்கள் சந்தோஷ சந்தோஷத்தினால் நிரந்தரம் அப்படின்னா இடைவிடாமல் பிரமுதிதாக திருப்தியோட திருப்தி அடைந்த மனதோடு இருக்கின்றவர்கள் இருக்காளோ தேஷாம் அவர்களுடைய முதக சந்தோஷங்களும் ந பின்னக அவளுக்கு அதாவது இந்த சந்தோஷம் த ஹாப்பினஸ் இஸ் சேம் இன் போத் டைப் ஆஃப் பீப்புள் இது போகும்னு கண்டன்டாக இருக்கிற அந்த கண்டென்ட்மெண்ட் இருக்கிற பீப்புளுக்கும் சந்தோஷா அப்படிங்கிறது அதே தான் மேலும் ஏ அந்நே மற்ற மனிதர்கள் தன் தன தன தனத்தில் லுப்த ரொம்ப ஆசையுள்ளவரும் சங்குல ரொம்ப குழப்பமடைந்ததுமான திய புத்தியை உடையவர்களோ தேஷாம் அவர்களுடைய திருஷ்ணா ஆசையும் ந ஹதா அதுவும் வந்து ஹதாஹா அப்படிங்கிறது அழிக்க கொல்லப்படவில்லைன்னு அர்த்தம் இங்கே வந்து ஹதாஹாங்கிறது அதுவும் குறையலை அதுக்கு வந்து ஒரு விரதிங்கிறது இல்லை அதுக்கு ஒரு விராமம்ங்கிறது இல்லை ஸோ வந்து கண்டன்டாக இருக்கின்ற மனிதர்களுக்கும் அந்த சந்தோஷங்கிறது அதே தான் மேலே 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 எனக்கு பைசா சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைத்து நினச்சிட்டு இருக்கிற மக்களுக்கும் அந்த சந்தோஷங்கிறது சேம் தான் ரெண்டும் ஒன்றும் மாறப்போதில்ல அவளுடைய கண்ட்மெண்ட்டை இது இந்த சம்பத்துங்கிறது இன்க்ரீஸ் பண்ண போகிறது இல்லை இவாளினுடைய ஆசையை வந்து என்றைக்கும் குறைக்கவும் போகிறது இல்லை குறையவும் போகிறது இல்லை ரெண்டு கார் வச்சுருந்தா நாலு கார் வாங்கணும்னு ஆசைப்பட் பட்டுருப்பாள் அதையும் வந்து இந்த சம்பத்தால் ஒன்றுமே பண்ண முடியல இப்படி இருக்கிற சமயத்தில் இத்தம் விதினா சம்பதாம் தாத் கீதக் பதம் கசிய கிருதே கிருதா ஸோ இந்த மாதிரி இத்தம் இவ்வாறு இந்த விதினா விதினான தெய்வத்தினால் சம்பதாம் இந்த சம்பத்துகளுக்கு கீதருக் ரூபம் இந்த மாதிரி கீதிருக் பதம் இந்த மாதிரி அவ்வளோ உயர்ந்த ஒரு ஸ்தானமானது கசிய கிருத்தே யாருக்காக கிருத்தக செய்யப்பட்டதோ மேலும் என்ன அப்படின்னா சுவாத்மன் ஏவா சுவாத்மன் சமாப்த ஹேம மகிமா மேருஹூ நமே ரோச்சதே ஸ்வாத்மன் ஏவ தன்கிட்டையே அதாவது தன்னிடத்திலேயே சமாப்த முடிவடைந்த அந்த ஹேம அந்த தங்கத்தினுடைய மகிமா அந்த உடைய மேருஹூ மேரு பர்வமானது மேரு பர்வத்தமானது மே எனக்கு ந ரோச்சதே பிடிக்கவில்லை அது வந்து மேரு துல்லிய ஒரு தனலாபே அபி திருஷ்ணாங்கிற ஒரு தன தனபிஷாச்சிய சந்தோஷாபாத் திரயுத்த யாஞ்சா தைன்ய விபிராந்திம் தவவிச்சாரே நிரஸ்ய சந்துஷ்ட அந்தக்கரணை பவித்தவியம் ஆயுஷ்மத் இது தாத்பரியம் ஸோ வந்து இந்த மேரு தனலாபே அபி அந்த மேருமலைக்கு மேருமலைங்கிறது ஒரு தங்கத்தால் ஆன மலை அது அளவுக்கு ஒரு தனலாபம் வந்தால் கூட திருஷ்ணாங்கிற ஒரு பிசாச்சி இருக்குது பாருங்கோ அந்த பிசாச்சினால பாவாத்து ஏன்னா அவனுக்கு வந்து மூணு கார் இருந்தால் கூட பக்கத்தாத்துல நாலாவது கார் வாங்கிட்டான்னா தங்கிட்ட இல்லையேங்கிற ஒரு வருத்தம் தான் ஜாஸ்தி இருக்கும் தங்கிட்ட மூணு கார் இருக்கே அடுத்து வங்கிட்ட வந்து ரெண்டு தானே இருக்கு காரே இல்லாமல் இருக்கானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது அதாவது கண்ணதாசனோட பாட்டு வருமே நமக்கும் பின்னே உள்ள உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அந்த அந்த ஆட்டிடியூட் தான் பைசா இருக்கிறவளுக்கு வராது ஸோ வராமல் என்ன பண்ணுவா பாவாத்து அவளுக்கு சந்தோஷங்கிறதே இருக்காது மேலும் மேலும் பணத்தை சேர்த்துக்கணும் அப்படிங்கறத தான் இந்த சம்பத்துங்கிறது தூண்டிவிட போறது அவளை அவளுக்கு வந்து தத்துவ விசாரத்துல ஈடுபாடு இல்லை ஆனா இந்த தன அந்த தனா திருஷ்ணா அப்படிங்கிற ஒரு அந்த பிஷாச்ச விட்டுட்டு தத்துவ விசாரேன எல்லாத்தையும் நிரசிய விட்டுட்டு சந்துஷ்ட அந்தக்கரணைகி ரொம்ப சந்தோஷமடைந்த ஒரு மனதோடு கூட பவிதவியம் ஆயுஷ்மத் அந்த மனிதர்களினால் அந்த தத்துவ விசாரத்தில் ஈடுபட்டுட்டானா இது போதும் எனக்கு இதுக்கு மேலே வாண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு வந்து கொடுத்து அப்படின்னா அவளை வந்து பிடிக்க முடியாது அதை அதை குறித்து தான் கவி சொல்கிறார் இந்த மாதிரி போதும் நினைக்கிறவாளையும் அந்த சம்பத்தால் ஒன்றும் பண்ண முடியல ஓணும் ஓணும்னு நினைக்கிறவாளையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல எதுக்கோசரம் இந்த விதி வந்து படைச்சிது இன்னொரு ஸ்லோகம் ஒன்று உண்டு ஐ திங்க் பர்த்ரஹரியோட நீத்தி சதகம்னு நினைக்கிறேன் வயமிக வல்கலைகி வல்கலைஹி தொந்து கூலைஹி ராஜாவை பார்த்து ஒரு சந்யாசி சொல்லுவான் நீ வந்து சில்கு துணியால் சந்தோஷம் அடைகிற நான் வந்து இந்த மர உரியால் சந்தோஷம் அடைகிறேன் பட் நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த சந்தோஷங்கிறது சேம் தான் ஸோ மனசிச பரிசுஷ்டே கோ அர்த்தவான் கோ தரிரக மனசு வந்து சந்தோஷமாக இருந்துவிடுத்து அப்படின்னா யார் பணக்காரன் யார் ஏழா இட் இஸ் ஓன்லி த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இஃப் எ மைண்ட் இஸ் ஹாப்பி எவ்ரிதிங் இஸ் ஹாப்பி இல்லையா அடுத்தது வந்து முப்பதாவது ஸ்லோகம் பிக்ஷாஹாரம் அதைன்யம் அப்பிரதி பீதிச்சிதம் சர்வத்த துர்மாச்சரிய மத அபிமான மதனம் துக்கௌக வித்வம்சனம் சர்வத்திர அன்பகம் அப்ரயத்ன சுலபம் சாது பிரியம் பாவனம் சம்போகோ சத்ரம் அவாரியம் அக்ஷய நிதி ஷம்சந்தி யோகீஸ்வராக இந்த யோகிகள் வந்து என்னன்னா இந்த பிக்ஷாஹாரம் இந்த பிக்ஷையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆகாரம் அதை பத்தி வந்து என்ன அப்படின்னா அத பத்தி வந்து ஷம்சந்தி அத பத்தி அவ புகழறா எப்படி அப்படின்னா பிக்ஷாஹாரம்ங்கிறது தைன்யம் கிடையாது தைன்யம்னா ரொம்ப ஒன்னை வந்து என்ன சொல்கிறது உன்னுடைய தீனத்தா உன்னுடைய ஸ்தித்திலேருந்து நீ ரொம்ப கீழே இறங்கி போற அந்த மாதிரி கிடையாது அதைன்யம் அது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அப்பிரத்தி சுகம் அது வந்து இஸ் அ என்னன்னா இட் இஸ் அ இட் இஸ் அ ப்ளஷர் நீ வந்து அதுக்காக பெருசாக ஒரு பிரயத்தனம் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் பீத்தி சிதம் சர்வதக அது வந்து எல்லாத்துலேருந்தும் ஒரு 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 பயங்கிறது இருக்காது அந்த யா அந்த பிக்ஷாகாரத்தில் ஆஹார் பிக்ஷ மூலமாக கிடைக்கிற ஆகாரத்தில் உனக்கு வந்து ஒரு பயங்கிறது இருக்காது பயங்கிறது இருக்காது அப்படின்னா நீ வந்து எதையும் சேர்த்து வச்சுக்க போகிறதில்லை அதில் இது கிடைக்கலைன்னாலும் உனக்கு பெரிய வருத்தம் இருக்க போகிறதில்ல அவள் கொடுக்கலனா என்ன போட்ரு பண்ண போகிறோங்கிற ஒரு பயம் இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் ஃப்ரீ ஃப்ரம் எனி இது ஒரு ஒரு பயத்துலேருந்து கம்ப்ளீட்டாக இட்ஸ் அவுட் ஆஃப் இட் அந்த மாதிரி இருக்கிறது மேலும் என்ன அப்படின்னா துர்மாச்சரிய மத அபிமான மதனம் துர்மாச்சரியம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ப்ரைடு ஒரு ஜெல்லஸ் அதுக்கப்புறம் மதம்ங்கிறது ஒரு ஒரு ஈகோ அதுக்கப்புறம் அபிமானம் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் எஸ்டீம் இவை எல்லாத்துலேருந்தும் உங்களை வந்து மதனம் அப்படிங்கிறது அதை எல்லாத்தையும் போக்கடிச்சு விட்ருது அதுக்கப்புறம் துக்க அவுக வித்வம்சனம் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா கெட்டது எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் உன்னை வந்து போக்கடிச்சு விட்றதுன்னா யூனியா ஸ்ட்ரை ட்ரை ஃபார் எனி திங் நீ போய் பிக்ஷை கேட்க போகிற அவள் கொடுக்குறாளோ இல்லையோ அப்படி அதை பேஸ் பண்ணியிருக்கு உனக்குன்னு நீ எதுவும் இது இது மூலமாக சேர்த்துக்க போகிறதில்லை மேலும் என்ன சர்வத்திர அன்வகம் அப்ரயத்தன சுலபம் சர்வத்திர அன்வகம் எல்லா இடத்திலும் உனக்கு வந்து இது கிடைக்கும் இதோ எப்படி கிடைக்கும் அப்படின்னா அப்பிரயத்ன சுலபம் அதுக்குன்னு நீ தனியாக ஒரு பிரயத்தனம் பண்ண வேண்டாம் பிரயத்தனம் பண்ணாமல் கிடைக்கக்கூடியது அதுக்கப்புறம் என்ன சாது பிரியம் சாதுகளால் நல்ல மனிதர்களால் விரும்பப்படுகிறது மேலும் என்ன பாவனம் ரொம்ப வந்து ஒரு பியோராக இருக்கிறது மேலும் என்ன அப்படின்னா சம்போகோ சத்திரம் இந்த சத்ரம் அப்படின்னாலே கிஃப்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இங்கே சம்போகோ சத்ரம் அப்படின்னா இங்கே வந்து கீழே வந்து சம்பு கிட்ட இருக்கிற ஒரு அன்ன சத்ரம் இத்தியர்த்தகம் சம்பு பக்தி அன்ன அன்னசத்திரம்னு எப்படி வந்து பரமசிவனானவர் அந்த கபாலம் தானே வச்சுன்னு இருக்காரு அவரும் ஸோ அந்த மாதிரி இந்த சம்போகோ சத்திரம் இது ஷம்புவின் சம்புவினுடைய ஒரு அன்பளிப்பு போல நமக்கு அவாரியம் அக்ஷய நிதி க்ஷயமாகாத ஒரு நிதி அப்படி இருக்கின்ற இந்த பிக்ஷாகாரம்ங்கிறது யோகீஸ்வராக சந்தி அவைகளை வந்து இந்த யோகிகள் ரொம்ப வந்து புகழரா அப்படின்னு சொல்கிறார் இதில் சரியா இதோட சதக வியாக்கியானே யான்சா தைன்ய தூஷணம் நாம திருத்தீயம் தசகம் முப்பது ஸ்லோகம் இதோட நம்ம வந்து முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் வந்து அடுத்த சாப்டர் வந்து போகத்தை பற்றி சரியா